இக்கட்டான சூழ்நிலை ஸ்ரேயா சையர் எடுத்த தில்லான முடிவு கோலி கேப்டன்சிக்கு இப்போதே வந்த பிரச்சனை நேற்று பஞ்சாப் அணிக்கு எதிரான போட்டியில் டெல்லி அணியின் கேப்டன் ஸ்ரேயா செய்யர் எடுத்த சில தில்லான முடிவுகள் காரணமாக அவரை இந்திய அணியின் கேப்டனாக மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கைகள் எழத் தொடங்கியுள்ளது டெல்லி அணியின் கேப்டன் ஸ்ரேயா சையர் இந்திய அணியின் நம்பிக்கை நட்சத்திரங்களில் ஒருவராக உருவெடுத்து வருகிறார் எதிர்காலத்தில் இந்திய அணியின் கேப்டனாக வாய்ப்புள்ளது என்று கூறப்படுகிறது இவரும் கேப்டன் சீரேஸில் இருக்கிறார் கடந்த முறை வீழ்ச்சியிலிருந்து டெல்லியை இவர் மீட்டுக் கொண்டு வந்தார் தன்னை நல்ல கேப்டன் என்று கடந்த தொடரிலேயே இவர் நிரூபித்து விட்டார் இதனால் இந்த முறை ஸ்ரேயா சையர் மீது பலரும் நம்பிக்கை வைக்க தொடங்கியுள்ளனர் இந்த தொடரில் இவர் டெல்லி அணியை ஃபைனலுக்கு கொண்டு சென்றாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை ஏன் டெல்லி கோப்பையை வென்றாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை நேற்று நடந்த போட்டியிலேயே தனது கேப்டன்சி எவ்வளவு வலிமை வாய்ந்தது என்று ஸ்ரேயா சையர் நிரூபித்தார் முதலில் பெங்களூர் அணியிலிருந்து டெல்லி வந்த ஸ்டோன்ஸை மிகவும் சிறப்பாக ஸ்ரேயா சையர் பயன்படுத்தினார் கோலி இவரை முறையாக பயன்படுத்தாத நிலையில் ஷேயா சிறப்பாக பயன்படுத்தினார் அதேபோல நேற்று ஸ்ரேயா செய்யர் ஸ்பின் பவுலர்களை கையாண்ட விதம் சிறப்பாக இருந்தது தனது அணியின் பவுலர்களுக்கு முறையான ரொட்டேஷனில் ஓவர் கொடுத்தார் பேட்டிங் செய்யும் வீரரை பொறுத்து தனது அணியின் பவுலிங்கை ரொட்டேட் செய்து கொண்டே இருந்தார் அதேபோல டைம் அவுட் நேரங்களில் பாண்டிங் கொடுத்த டிப்ஸ்களை அப்படியே காலத்தில் செயலுக்கு கொண்டு வந்தார் இதனால் நேற்று வலிமையான பஞ்சாப் பேட்டிங் ஆர்டர் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து ஆட்டம் கண்டது மயங்க் அகர்வாலை தவிர மற்ற அனைத்து வீரர்களையும் மிக எளிதாக வியூகம் அமைத்து ஸ்ரேயாஸ் வீழ்த்தினார் நேற்று இவர் எடுத்த இரண்டு முடிவுகள் பெரிய அளவில் பாராட்டுகளை பெற்றது முதல் முடிவு அஸ்வின் சென்ற பின் டென்ஷன் ஆகாமல் இருந்தது நேற்று போட்டியில் டெல்லி அஸ்வின் ஸ்பின் பவுலிங்கை அதிகம் நம்பியிருந்தது அதேபோல அஸ்வினும் ஒரே ஓவரில் இரண்டு விக்கெட் எடுத்தார் ஆனால் அஸ்வின் அதன் பின் காயம் காரணமாக வெளியேறினார் ஆனால் ஸ்ரேயாஸ் இதனால் கலங்கவில்லை உடனே மாற்று வீரர்களை கொண்டு வந்து இருக்கிற பவுலர்களை வைத்தே சமாளித்தார் பெரிய ஸ்பின் பவுலர் சென்றுவிட்டார் என்று ஸ்ரேயாஸ் பதற்றம் அடையவில்லை அஸ்வின் சென்ற பின்பு தொடர்ந்து டெல்லி அணி விக்கெட்டுகளை வீழ்த்தியது அதே போல டெத் ஓவர்களில் நேற்று ரபாடா அதிக ரன்களை கொடுத்தார் இதனால் பஞ்சாப் அணி வெற்றியை நோக்கி சென்றது ஆனால் இதையெல்லாம் பார்த்து ஸ்ரேயாஸ் பதற்றம் அடையவில்லை மிகவும் கூலாகவே இருந்தார் அதோடு போட்டி டயானதும் கண்டிப்பாக டெல்லி தான் வெற்றி போகிறது என்ற முடிவிற்கு அவர் வந்துவிட்டார் அப்போதே அவர் வெற்றியை கொண்டாடிவிட்டார் எல்லோரும் ஸ்டோனிஸ் தான் பவுலிங் போட வருவார் என்று நினைத்த போது தைரியமாக ரபாடாவை ஸ்ரேயாஸ் களத்திற்கு அனுப்பினார் தோனி இரண்டாயிரத்தி ஏழில் ஜோகிந்தர் ஷர்மாவிற்கு ஒரு ஓவர் கொடுத்தது போல ஸ்ரேயாஸ் எந்த தயக்கமுமின்றி இன்றி ரபாடாவிற்கு ஓவர் கொடுத்தார் ரபாடா நேற்றைய போட்டியில் பவுலிங்கில் கடைசி நேரத்தில் பெரிதாக இருக்கவில்லை ஆனாலும் அவருக்கு ஓவர் கொடுத்தார் கைமேல் பலன் அந்த ஓவரில் மூன்று ரன்களை மட்டும் கொடுத்து ரபாடா இரண்டு விக்கெட் எடுத்தார் ஸ்ரேயாஸ் எடுத்த இந்த முடிவு போட்டியின் முடிவையே மாற்றியது இதனால்தான் தான் தற்போது ஸ்ரேயாஸ் இந்திய அணியின் கேப்டனாக வர வேண்டும் இவர் தனது வீரர்களை நன்றாக பயன்படுத்துகிறார் கோலியிடம் அந்த பலம் இல்லை கோலி சிறந்த வீரர் ஆனால் சிறந்த கேப்டன் இல்லை என்று இப்போதே நெட்டிசன்கள் சர்ச்சையை கிளப்பி வருகிறார்கள் இன்று நடக்கும் ஆசிபி போட்டியில் கோலி இந்த விமர்சனங்களுக்கெல்லாம் பதிலளிப்பார் என்கிறார்கள் மேலும் இது போன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி